வணக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கலைத் திருவிழா பள்ளி அளவில் நடத்தி முடித்து எமிஸ்லேயும் வந்து ஏற்றிட்டாங்க வெற்றியாளர்களோட பெயர் பட்டியலை. இப்போது அதிலிருந்து ஃபஸ்ட்டாக தேர்வானவர்களை மட்டும் குறுவள மைய போட்டிகளுக்கு அனுப்பணும். இப்போ அதுக்கான நாட்களை வந்து அறிவிச்சிட்ருக்காங்க. இந்த குறுவள மைய போட்டிகளை எப்போ நடத்தணும், எங்கே நடத்தணும், என்ன மாதிரியெல்லாம் ஏற்பாடுகளை பண்ணணும், நடுவராக யாரை வந்து போடணும் இப்படிங்கிற எல்லா தகவலுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போது 1-12 வரைக்கான போட்டிகள் என்னென்னக்கு நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வட்டார அளவில் தேர்வான மாணவரோட பெயர் பட்டியலை என்னைக்குள்ளே எமிஸில் ஏற்றணும் அப்படிங்கிற டேட்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. 1-2 அக்டோபர் 22ம் தேதியிலேருந்து 24ம் தேதி வரைக்கும் போட்டிகள் நடைபெறும். அடுத்து 3-5 22ம் தேதியிலேருந்து 24, 6-8 அக்டோபர் 15ம் தேதியிலேருந்து 17 வரைக்கும், 9-10 அக்டோபர் 21ம் தேதியிலேருந்து 24ம் தேதி வரைக்கும், +1+2 அக்டோபர் 21ம் தேதியிலேருந்து 24ம் தேதி வரைக்கும் போட்டிகளை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டிகளுக்கான முன்னேற்பாடு மற்றும் போட்டிகள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அரசு பள்ளிகளுக்கு தனியாகவும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் தனியாகவும் அமைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து எந்த ஃபீஸும் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே போல் போட்டிகள் நடைபெற இடத்துக்கு ஆசிரியர்கள் தான் மாணவர்களை பத்திரமாக கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறுவளமய போட்டிகளுக்கு குழு வந்து உருவாக்கி அதன் மூலமாக போட்டிகள் நடத்தணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அந்த குழுவில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். எந்த ஸ்கூலில் போட்டி நடக்குதோ அந்த ஸ்கூலோட ஹெச்எம் வந்துட்டு முதன்மை அமைப்பாளராக செயல்படுவார் சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு ஸ்கூலோட ஹெச்எம் உதவி அமைப்பாளராக இருப்பார். அடுத்ததான் அப்பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஒரு நபர் வந்து இந்த குழுவில் இருப்பார். அதே போல் பெற்றோர் ஆசிரியர் பிரதிநிதியும் ஒரு நபர் இந்த குழுவில் இருப்பாங்க. அதே போல் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அல்லது தலைவர் வந்து ஒரு நபர் இந்த குழுவில் உறுப்பினராக இருப்பாங்க. இப்போ இந்த குழுவில் இருக்கிறவங்க தான் போட்டிகள் வந்து எங்கே நடத்தணும், எப்படி நடத்தணும், யாரெல்லாம் வந்து ஜட்ஜாக இருக்கணும், எப்படி வந்துட்டு நடுவர்கள் மதிப்பீடு செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து இவங்க செக் பண்ணுவாங்க. இவங்க தான் விண்ணசையும் அறிவிப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழிகாட்டும் நெறிமுறைகளை பின்பற்றி கலை திருவிழா 1 மட்டும் வட்டார அளவில் சிறப்பாக நடத்தி முடிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.